மாணவர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நடந்து முடிந்த குரூப் டூ குரூப் டூ ஸோ அந்த தேர்வுக்கான தமிழ் ஆன்சர்க்கி வித்து ஸ்கூல் புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்போ இது பார்க்கறது மூலமாக நம்ம எந்தெந்த புத்தகங்களை படிக்கணும் எப்படி படிக்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கேருந்து கொஷின் கேட்குறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்குறாங்களா அல்லது வேறு எங்கேருந்து ஏ வேறு எங்கேருந்து கேட்குறாங்க ஸ்கூல் புக்கில் வேறு எந்தெந்த இடத்துலேருந்து கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் விளக்கம் இருக்காது ஓகேங்களா ஸோ ஓன்லி ஆன்சர் அண்டு எங்கே ப்ரூஃப் ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் ப்ரூஃப் இருக்கா இல்லையா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் மொதல் கொஷின் பாருங்கள் வேர்ச்சுவல் கண்டறிய ஓகேங்களா வேர்ச்சுவல் கண்டறிய நைம்தான் நைம்தான்னா அதற்கான வேர்ச்சொல் நைந்து ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் பழைய பழைய புத்தகம் புதிய புத்தகத்தில் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இதுக்கான ஆன்சர் நைந்துன்னு போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இது புக்கில் இந்த வார்த்தை தான் இல்லை எனக்கு தெரிஞ்சு புக்கில் இல்லை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஏகப்பட்ட வார்த்தை இருக்குது அதுக்கான க இந்த வேர் சொல்லலாம் கண்டறியன்னு பழைய புக்குலேயும் புது புக் புத்தகத்துலேயும் கொடுத்துருக்கான் ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது பாருங்கள் படி என்ற வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பேன் ஸோ இது எங்கே இருக்குது ஸ்கூல் புக்குலன்னு பார்த்திங்கன்னா லெவன்த்து நியூ புக்கு சிறப்பு தமிழ் லெவன்த்து நியூ புக்கு சிறப்பு தமிழ் தொடரியல் என்ற பாடத்தில் தான் ஸோ இந்த கொஷின் இருக்குது ஓகேங்களா செக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்தது பாருங்கள் சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தேருங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மீ ஓகேங்களா வான் அப்படின்னு சொல்லுவாங்க மீ என்பதற்கு என்ன அர்த்தம் வான் ஓகேங்களா இது எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில் எங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன்த் நியூ புக்கில் பாடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் இது பாடத்தின் பேர் இந்த பாடத்தில் தான் சி இதுக்கான ஆன்சர் இருக்குது ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடை தெரிவு செய்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் டி ஓகேங்களா இது எங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து நியூ புக்கில் இருக்குது ஓகேங்களா செவன்த்து நியூ புக்கில் எந்த பாடத்துலனா ஓர் எழுத்து ஒரு மொழி பகுபதம் பகப்பதம் மேலே கொஷின் பார்த்தோம் பார்த்தீங்களா ஸோ அதே பாடத்தில் தான் இதுக்கான ஆன்சரும் இருக்குது ஓகேங்களா அடுத்தது பாருங்க குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு இத்தொடரில் குமரி எதை குறிக்குதுன்னா கற்றாழையை குறிக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து ஓல்டு புக்கில் இருக்குது ஓகேங்களா நைன்த்து ஓல்டு புக்கில் புக்கில் இருக்குது பாடத்தின் பேர் பார்த்திங்கன்னா நோய் நீக்கும் மூலிகைகள் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் பொருத்துகை பொருத்துகை இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சி ஸோ இந்த கண்டென்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து நியூ புக்கில் இருக்குது நைன்த்து நியூ புக்கில் எந்த பாடம்னா கல்வியில் சிறந்த பெண்கள் இந்த பாடத்தில் இந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்குது ஓகேங்களா சரி அடுத்தது பாருங்க தமிழ் இலக்கியத்தில் ஆளவாய் என்னும் பொருள் இவ்வூருக்கும் பொருந்தும் எதுக்கு ஆளவாய் என்பது எதை குறிக்கும்னா மதுரையை குறிக்கும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செவன்த்து ஓல்டு புக்கில் இருக்குது செவன்த்து ஓல்டு புக்கில் பாடத்தின் பேர் பார்த்திங்கன்னா தூங்கா நகர் ஸோ இந்த பாடத்தில் இந்த டேட்டா இருக்குது அடுத்தது பாருங்கள் ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் வாய் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து ஆப்ஷன் சி ஓகேங்களா ஆப்ஷன் சி ஸோ இது எந்த எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த் நியூ புக்கில் இருக்குது பாடத்தின் பேர் பார்த்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் சீரா புராணம் சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவு பெற்றது இதுக்கான ஆன்சர் அபுல் காசிம் அப்படியே இந்த வரி அப்படியே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஓல்டு புக்கில் இருக்குது டென்த்து ஓல்டு புக்கில் பாடத்தின் பெயர் பார்த்திங்கன்னா சீரா புராணம் வரி அப்படியே இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இரண்டு 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 அடிகள் கொண்ட டேஷால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எதுகை ஓகேயா இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செயல் வகை தான் அது கன்னி இது எங்கே இருக்குன்னா நைன்த்து நியூ புக்கில் பாடத்தில் தமிழ் விடுதூதில் இந்த கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அடுத்தது பொறுத்துகை ஸோ இந்த பொறுத்துகை இதுக்கான ஆன்சர் வந்து பா பாருங்கள் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசும்புன்னா துலாக்கோள்னு சொல்கிறாங்க அடுத்தது துளை அப்படின்னா சாரி விசும்புனா வானம் அதுக்கடுத்து துளை அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாக்கோள் கணல் அப்படின்னா நெருப்பு களிர்னா ஏனை மறுப்பு அப்படின்னா தந்தம் இது எங்கே இந்த கண்டென்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நைன்த்து ஓல்டு புக்கில் இருக்குது பாடத்தின் பெயர் முத்தொள்ளாயிரம் ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாமா அடுத்தது பாருங்கள் கீர்த்தனை ஓகேங்களா கீர்த்தனை டேஷ் வகை டேஷ் வகைகளுள் ஒன்றாகும் அப்படின்னா இது சிற்றிலக்கியங்களில் ஒன்றாகும் இது எங்கே இருக்குது கண்டன்ட் பார்த்தீங்கன்னா லெவன்த்து நியூ புக்கில் லெவன்த்து சிறப்பு தமிழ் லெவன்த்து சிறப்பு தமிழ் நியூ புக்கில் இந்த கண்டென்ட் இருக்குது பாடத்தின் பேர் கவிதையியல் அதில் வந்து பார்த்திங்கன்னா உட்பிரிவாக சிற்றிலக்கியங்கள்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் இந்த கண்டெண்ட் இருக்குது ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் வஞ்சித் தலைக்குறைய சீரமைப்பு ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி ஓகேங்களா தேமாங்கனி புலிமாங்காய் ஸோ இந்த வரி அப்படியே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து சிறப்பு தமிழ் ஓல்டு ஓகேங்களா சிறப்பு தமிழ் தான் ஆனால் பழைய புத்தகத்தில் பழைய டுவெல்த்து சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஆறில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாடம் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு இலக்கணம்னு கொடுத்துருக்காங்க அதில் உட்பிரிவாக யாப்புன்னு கொடுத்துருப்பாங்க அதில் புக் பேக் கொஷினா அப்படியே கொடுத்துருக்காங்க தலைக்குரிய சீரமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமாங்கனி புளிமாங்காய் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் சொல்லின் வகையை கண்டறிய வெண்மை ஓகேங்களா வெண்மை இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வண்ண பண்பு பெயர் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த் ஓல்டு புக்கில் இருக்குது அப்படியே இருக்குது ஓகேங்களா அதாவது சொல் இலக்கணத்தில் சொல் இலக்கணத்தில் வந்து பார்த்தினா பெயர் சொல்ன்னு உட்பிரிவாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த சொல் இலக்கணத்தில் இந்த கண்டன்ட் இருக்குது நைன்த்து ஓல்டு புக்கு ஓகேங்களா சொல்லலை பெயர் சொல் அந்த கண்டன்ட்டில் அந்த தலைப்பின் கீழே வரும்பொழுது இந்த இந்த வெண்மை என்பது வண்ண பண்பு பெயர் பண்பு பெயர் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செயல் மட்டும் வருவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் ஆன்சர் கரெக்டு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து சிறப்பு தமிழ் ஓகேங்களா ஓல்டு புக்கு ஓகேங்களா நியூ புக்காக ஓல்டு புக்கான்றதை தெளிவாக பார்த்துங்க டுவெல்த்து சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கில் இருந்து இது கேட்டிருக்காங்க ஓகேங்களா சரி சரி அடுத்தது பாருங்கள் அடுத்து பாருங்கள் எழுத்து வகை அறிந்து பொறுத்துக்க ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து நியூ புக்கில் புணர்ச்சி என்ற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிற்சியில் இதை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்படியே இந்த கொஷின் அப்படியே இருந்திருக்கும் ஓகேங்களா பார்த்துக்குங்க நைன்த்து நியூ புக்கு பாடத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி அடுத்தது தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனேய பாவனார் இதை நம்ம டென்த்து நியூ புக்கில் பாடத்தில் தமிழ் சொல் வளம் தமிழ் சொல் வளம் என்ற பாடத்தில் இந்த டேட்டா கொடு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாறை தொடராக எழுதிய இதழ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த ஆனந்த விகடன் ஆப்ஷன் டி தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க பாடத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா ஊவேசா தமிழ் தாத்தா ஊவேசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பார்த்துங்க ஸோ தமிழ் தாத்தா ஊவேசா அந்த பாடத்தில் சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் தான் இந்த கண்டென்ட் இருக்குது அடுத்தது பாருங்க தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தணி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யார்னா பருவிமார்க் கலைஞர் ஓகேங்களா ஸோ இது டுவெல்த்லையும் இருக்குது இப்போ நியூ டுவெல்த்லேயும் இருக்குது அதாவது மொழியை ஆழ்வோம் டுவெல்த்து புக்கில் டுவெல்த்து தமிழ் புக்கில் மொழியை ஆழ்வோம் அதாவது பொருள் மயக்கம் என்ற பாடத்து பாடத்திற்கு பிறகு மொழியை ஆழ்வோன்ற பகுதி இருக்குது பார்த்திங்களா அதில் இந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பரிதிமார் கலை கலைஞரை பற்றி அதில் கொடுத்துருக்காங்க அதில் கொடுத்துருக்காங்க மாதிரி டென்த்து ஓல்டு புக்குலேயும் கொடுத்துருக்காங்க ரெண்டு பாடத்தில் இருக்கான டேட்டாஸ் இருக்குது உயர்தனி செம்மொழி என்ற படத்துலேயும் இருக்குது பரிதிமார் கலைஞர் ஒரு பாடம் இருக்குது அதுலேயும் இந்த கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா செக் பண்ணி பார்த்துருங்க ஸோ அடுத்தது பாருங்கள் புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு புறப்பொருள் திணைகள் புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய எதுன்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள்லாம் வச்சு கறந்த வஞ்சி காஞ்சி அந்த லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க நேரடியாக இருக்காது அந்த லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதில் காஞ்சி என்பது ஒரு புறப்பொருள் திணை அதன் அடிப்படையில் அமைந்த நீதி நூல் எது முதுமொழி காஞ்சி நைன்த்தில் நியூ புக்கில் பொருள் இலக்கணம் அந்த இதில் அந்த திணைகளை எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா செக் பண்ணுவீங்க அடுத்தது பாருங்கள் வெண்குடை குறிப்பு ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை இது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நைன்த் நியூ புக்கில் முத்தொள்ளாயிரம் இந்த பாடத்தில் தான் இருக்குது ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் திருகடகம் என்ற சொல்லின் ஆசிரியர் யாருன்னா நல்லாதனார் அப்படின்னு சொல்கிறாங்க இது டுவெல்த்து சிறப்பு தமிழில் இருக்குது ஓகேங்களா கவிதையை கவிதையியல் அந்த பாடத்தில் அறவியல் இலக்கியங்கள் அதில் திருகடுகத்தினுடைய ஆசிரியர் நல்லாதனார்னு கொடுத்துருக்காங்க ஓகே அதே மாதிரி செவன்த் ஓல்டு புக்லேயும் திருகடுகம் என்ற தலைப்பில் பாட்டுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதுலேயும் திருகடகத்தை எழுதியவர் நல்லாதனார்ன்ற கண்ட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகன் ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஓல்டு புக்கில் பாடத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம்னு ராமாயணம்னு சொல்லுவாங்க பாடத்தின் பெயர் கம்பராமாயணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா செக் பண்ணி பார்ப்பேங்க அடுத்தது பாருங்க அனகன் என்ற சொல் யாரை குறிக்கும்னா ராமனை குறிக்கும் இது டுவெல்த்து நியூ புக்கில் ஓகேங்களா டுவெல்த்து நியூ புக்கில் ஓகேங்களா நியூ புக்குன்னா வெறும் டுவெல்த்து புக்குன்னா பொது தமிழ் அதோட சிறப்பு தமிழ்னு சொன்னால் அது அது வேறு புத்தகம் ஓகேங்களா அப்போ இது வந்து டுவெல்த்து பொது தமிழில் கம்பராமாயணம் என்ற படத்தில் என்ன பண்ணுறாங்க இந்த அனகன் என்பது ராமனை குறிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்தேங்க அடுத்தது பாருங்க நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை ஓமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து புக் பேக் கொஷனாக கொடுத்துருக்காங்க இந்த படையாக இந்த லெவன்த்து நியூ நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா படை படைப்பாக்க உத்திகளில் இது வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷனாக கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அளவில் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வினை ஓமை தான் மிக பொருத்தமாக இருக்கும் ஓகேவா நைன்டி நைன் பர்சன்டேஜ் வரும் ஓகேங்களா ஸோ அப்போ ஆன்சர் வரும்போது வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இது இந்த கொஷின் அப்படியே அப்படியே புக் பேக் கொஷினாக எதில் இருக்குன்னா படைப்பாக்க உத்திகள் லெவன்த்து நியூ புக்கில் கொடுத்துருக்கான் அடுத்தது பாருங்க பின்வரும் ஓமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க எடுப்பார் கைப்பிள்ளை ஓகே இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா யார் எதை 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 சொன்னாலும் கேட்டு நடப்பவர் தான் யார் எடுப்பார் கைப்பிள்ளை ஆப்ஷன் சி ஸோ இது எயித்து எய்த்து நியூ புக்கில் இருக்குது புணர்ச்சியை அடுத்து இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வோம் என்ற பகுதியில் கொடுத்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி டென்த்து ஓல்டு புக்குலேயும் மொழி திறன் பயிற்சியில் கொடுத்துருக்காங்க எங்கள் எந்த பாடத்துக்கு அப்புறம்னா பாரத ரத்னா பாரத ரத்னா எம்ஜிஆர் அந்த பாடத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மொழித்திறன் பயிற்சியில் இதை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அடுத்தது அப்துல் நேற்று வருவித்தான் ஓகேங்களா இது வந்து ஆப்ஷன் பி பிறவினை வாக்கியம் சொல்கிறாங்க ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கியம் இந்த சென்டென்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க எங்கள் நைன்த் நியூ புக்கில் என்ன பாடம்னா தொடர் இலக்கணம் ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க ஓகேங்களா ரெனேசான்ஸ் அப்படின்னா ரெனேசான்ஸ்னா இது மறுமலர்ச்சியை குறிக்கும் ஸோ இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா டென்த்து நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகே டென்த்து நியூ புக்கில் மொழியை என்ற பகுதியில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வகை அலகிடுதல் இந்த பாடத்திற்கு அடுத்து வரக்கூடிய மொழியை ஆள்வோம்ன்ற பகுதியில் இதுக்கான தமிழ் அர்த்தம் கொடுத்துருக்காங்க ரெணே ம மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் பிழையான இணையை கண்டறிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து எயித்து நியூ புக்கில் தான் கொடுத்துருக்காங்க மொழியை என்ற பகுதியில் அதாவது புணர்ச்சி என்ற படத்துக்கு அடுத்து வரக்கூடிய மொழியை ஆழ்வோன்ற பகுதியில் இது கொடுத்துருக்காங்க எயித்து நியூ புக் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக ஓகேங்களா இது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஸோ இது எந்த புத்தகத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து புத்தகத்தில் கொடுத்துருக்கான் இந்த வரி அப்படியே கொடுத்துருக்கான் டென்த்து புத்தகத்தில் திறன் அறிவோம் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தெட்டில் இருக்கும் ஓகேங்களா டென்த்து நியூ புக்கில் அகப்பொருள் இலக்கணம் இந்த பாடத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த திறன் அறிவோம் அந்த பகுதியில் இந்த வரி அப்படியே கொடுத்துருக்கான் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் தவறான இணையை கண்டறிக்க ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ இது இந்த கண்டன்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பன்னகம் கெந்தம் நகம் ஸோ இது எல்லாமே இதுக்கான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க எங்கேனா லெவன்த்து ஓல்டு புக்கில் சீரா புராணம் என்ற பாடத்தில் இந்த மூன்றுக்கான அந்த பொருள் கொடுத்துருக்காங்க மூணுமே சரி அப்போ இது தவறு ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அடுத்து தெம்மாங்கு பிரித்து எழுதுக ஓகேங்களா இந்த 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 கொஷின் அப்படியே புத்தகத்தில் கிடையாது ஆனால் நாட்டுப்புற பாடல்களில் ஏகப்பட்ட இடத்துல தெம்மாங்கு லெவன்த்து சிறப்பு தமிழில் தெம்மாங்குன்ற வரிகள் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அதுக்கான இந்த ஆனால் கொஷின் டைரெக்டாக நம்ம புக்கில் அப்படியே கிடையாது ஸோ ஆனால் இந்த தேவிரா புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா தெம்மாங்குன்றது எப்படி பிரிக்கலாம்னா தேன் கூட்டல் பாங்கு அப்படின்னு பிரிக்கலாம் ஏன்னா தேவிரா என்பதும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம் டிஎன்பிசி படிக்க வேண்டியவங்க கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான் தேவிரா அந்த இலக்கிய களஞ்சியம் ஓகேவா ஸோ அதில் தெம்மாங்குனா தேன் போன்ற பாங்கு தேன் கூட்டல் பாங்கு அப்படின்னு கொடுத்துருக்கான் ஓகேங்களா சில பேர் வந்து ஆப்ஷன் ஏ வருன்னு சொல்கிறாங்க மாறி மாறி சொல்கிறாங்க ஓகேங்களா சார் இப்போ தேன் கூட்டல் பாங்கு தேவிரா புத்தகத்தில் கொடுத்துருக்காத இதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா புத்தகத்தில் எங்கேயும் இல்லை இது ஓகேங்களா சரி அடுத்தது பாருங்கள் இந்த ஒரு கொஷின் இந்த ஒரு கொஷின் வந்து பார்த்தோன்னா புத்தகத்தில் இல்லை ஓகேங்களா இந்த ஒரு கொஷின் புத்தகத்தில் இல்லை நான் எது இல்லைன்றதை நான் ரன் பண்ணுறேன் இது ஃபஸ்ட்டு இது ஒன்று தான் புத்தகத்தில் மீதி ரெண்டு இதை நான் வரும்போது நான் சொல்கிறேன் எது இது இல்லைன்றதை ஓகேங்களா அப்படி இருந்தால் க கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாரி தெம்மாங்கு அங்கு பிரித்து எழுதுகன்னு எந்த டுவெல்த் வரைக்கும் உங்களை பொறுத்ததால எங்கேயும் நான் பார்க்கல இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றிறே ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து சிறப்பு தமிழில் இருக்குது நியூ புக்கில் இருக்குது பாடம் கவிதையியல் அதில் உட்பிரிவாக சித்தர் பாடல்கள்னு இருக்கும் ஸோ அதில் இந்த கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் திருப்பல்லாண்டை பாடியவர் யார் ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ஸோ இதுக்கான கண்டென்ட் எங்கே இருக்குன்னா டுவெல்த்து சிறப்பு தமிழில் தான் இருக்குது கவிதையியல் ஸோ அதில் உட்பிரிவாக சமய இலக்கியங்கள் கொடுத்துருக்காங்க அதில் இந்த கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது தர்மசேனர் அப்பர் அடுத்து வாகிசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவாடியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கர் சார் ஆப்ஷன் ஏ ஸோ இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா டென்த்து ஓல்டு புக்கில் தேவாரம் என்ற பாடத்தில் இந்த கண்டென்ட் கொடுத்துருக்கான் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் தமிழ் மூவாயிரம் என்றழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் ஓகேங்களா ஸோ இந்த கண்டென்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஓல்டு புக்குலையும் இருக்குது நியூ புக்குலேயும் இருக்குது எயித்து ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சார் எயித்து நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே குளம் ஸோ அந்த பாடத்தில் இந்த கண்டென்ட் இருக்குது அதேமாதிரி ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா எயித்தில் திருமந்திரம்னு ஒரு தலைப்பில் பாடல் கொடுத்துருக்கான் ஸோ அதில் இது இந்த கண்டென்ட்டு இருக்குது ஓகேங்களா ரெண்டு இடத்துல இருக்குது பழைய புக்குலையும் இருக்குது புது புத்தகத்துலையும் இருக்கு சரி அடுத்தது பாருங்கள் இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கு இடையிலே இந்த பொங்கற் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் யாருன்னா ஸோ இது அண்ணா ஓகேங்களா இது எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ ஸோ இது எங்கே இருக்குன்னா டென்த்து ஓல்டு புக்கில் அண்ணாவின் கடிதம் அந்த பாடத்தில் இருக்குது ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் சென்ட்ரியூ லிமரைக்கு ஓகேங்களா புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் யார் சென்ட்ரியூ லிமரைக்கு லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் யார்னா ஈரோடு தமிழ் அன்பன் இது நைன்த்து நியூ புக்கில் தமிழோவியம் என்ற படத்தில் கொடுக்க கொடுத்துருக்காங்க அதேமாரி லெவன்த்து சிறப்பு தமிழ் ஓகேங்களா நியூ புக்கில் கவிதை ஒரு பார்வை ஓகேங்களா கவிதைகளில் கவிதை ஒரு பார்வை என்ற உள்பிரிவில் இந்த கண்டென்ட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு இடத்துல அப்போ புது புக்களே இருக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பாவலர் மணி இன்னும் பட்டம் பெற்றவர் யார்னா வாணிதாசன் இது நியூ புக்கில் எயித்து நியூ புக்லேயும் ஓடை என்ற பாடத்தில் இருக்குது அதேமாதிரி செவன்த்து ஓல்டு புக்கில் மெய்ப்பொருள் கல்வி அந்த பாடத்துலேயும் கொடுத்துருக்கான் ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் அடுத்தது அகரவரிசைப்படுத்துக்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஓகேங்களா இது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தினா சிக்ஸ்த்து நியூ புக்கில் கொடுத்துருக்கான் ஓகேங்களா அதாவது சுட்டெழுத்துக்கள் விநாயகெழுத்துக்கள் இந்த பாடத்தலைப்புக்கு அடுத்து வரக்கூடிய மொழியை ஆழ்வோம் ஓகே அந்த பகுதியில் ஓகேங்களா அந்த பகுதியில் என்ன இருக்குது இந்த அகர வரிசைப்படுத்துகின்றது அப்படியே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி அடுத்தது பாருங்கள் வினையச்சம் ஓகே கண்டறிக ஸோ இதில் எது வினையச்சம்னால் ஓடி ஓகேங்களா சி இது டென்த் ஓல்டு புக்கில் சொல் என்ற இலக்க சொல் இலக்கணத்தில் இந்த இது இருக்குன்றாங்க சொல் தலைப்பிலே கொடுத்துருப்பாங்க டென்த் ஓல்டு புக்கில் சொல் என்ற பாடத்தலைப்பில் எந்த வினையச்சம் ஓடி என்பது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அடுத்தது வினைமுற்று வினைமுற்றை தெரிவு செய்க அப்போ வாவனுடைய வினைமுற்றை என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்தான் இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து ஓல்டு புக்கில் செகண்ட் டைமில் கொடுத்துருக்கான் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு ஆகுபேர பொருள்கோள் இந்த பாடப்பகுதிக்கு அடுத்து வர வர அந்த இந்த பாடப்பகுதிக்கு வடு அடுத்து வரக்கூடிய பகுதியில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ரெண்டில் வான் வாவினுடைய முற்றியது வந்தான்னு கொடுத்துருக்கான் புக்கில் அப்படியே இருக்குது ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் வழக்குறைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்த் நியூ புக்லேயும் இருக்குது ஒளியன் அழைப்பு என்ற படத்தில் அதே மாதிரி செவன்த் ஓல்டு புக்கில் பொங்கல் வழிபாடு அதுலேயும் கொடுத்துருக்கான் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அடுத்த பொறுத்துக்கு காந்தி இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ காந்திய கவிஞர் செவன்த்து நியூ புக்கில் எங்கள் தமிழ் அந்த பாடத்தில் கொடுத்துருக்கான் ஓமை கவிஞர் சவன்த் நியூ புக்கில் காடு என்ற பாடப்பகுதியில் கொடுத்துருக்கான் மக்கள் கவிஞர் சிக்ஸ்த்தில் துன்பம் வெல்லும் கல்வி அந்த பாடப்பகுதியில் இது கொடுத்துருக்கான் கவிஞர் ஏறு எயித்தில் ஓடை என்ற படத்தில் இதுக்கான ஆன்சர் இருக்குது பார்த்துங்க செக் பண்ணிங்க அடுத்து பாருங்கள் பிசுராந்தியார் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஸோ இது செவன்த் நியூ புக்கில் இன்பத் தமிழ் கல்வி அந்த பாடத்துலேயும் கொடுத்துருக்காங்க நைன்த்தில் குடும்ப விளக்கு அந்த பாடத்துலையும் கொடுத்துருக்காங்க லெவன்த்தில் புரட்சி கல்வி அந்த பாடத்துலேயும் இந்த கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா செக் பண்ணிக்கோங்க அடுத்து உணவு உடை அடிப்படை தேவை உணவு உடை அடிப்படை தேவை அந்த அந்த தேவையை பூர்த்தி செய்த செய்தான செய்தானதும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அது அடிப்படை தேவைகளுக்கு அடுத்தது புத்தக சாலைக்கு முக்கியத்துவம் தரப்படணும்னு யார் சொல்கிறாங்கன்னா அண்ணா சொல்கிறாரு இது எங்கே இருக்குன்னா நைன்த் நியூ புக்கில் வீட்டிற்கு வீட்டிற்கோர் புத்தக சாலை அந்த பாடப்பகுதியில் இருக்குது செக் பண்ணி பார்த்தோம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் யாழின் வகைகள் ஓகேங்களா யாழின் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா புத்தக நாலு ஆப்ஷன் ஏ ஓகேங்களா எயித்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் இசைக்கருவிகள் அந்த பாடத்திலையும் கொடுத்துருக்கான் டுவெல்த்தில் சிலப்பதிகாரம் அந்த பாடத்துலேயும் ஏழினுடைய வகைகள் நாலுன்னு கொடுக்கல ஆனால் நாலு வகைகளை கொடுத்துருக்கான் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் இது புத்தகத்தில் அப்படியே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் இது சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது சிலப்பதிகாரம் என்ற பாடப்பகுதியில் நைன்த்துலேயும் சிலப்பதிகாரம் என்ற பாடப்பகுதியில் இது இருக்குது ஓகேங்களா ஸோ நைன்த் நியூ புக்லேயும் சிக்ஸ்த் நியூ புக்லேயும் இருக்குது அடுத்து பாருங்கள் போரழந்தெடுத்த ஆரையல் நெடுங்குடி நெடுங்குடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட இதில் என்ன அணி இருக்குன்னு கேட்குறாங்க தற்கொலிப்பேற்ற அணி இது டென்த்து நியூ புக்கில் அணி என்ற பாடப்பகுதியில் இதை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் எது வேறு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி மாலை ஸோ இது லெவன்த்து சீரா புராணத்தில் கொடுத்துருக்காங்க லெவன்த்து நியூ புக்கில் சீரா புராணத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்து பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் இது டென்த்து நியூ புக்கில் பெருமாள் திருமொழி அந்த படத்துலையும் இருக்குது டென்த்து ஓல்டு புக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதுலேயும் இருக்குது ஓகேங்களா செக் பண்ணிங்க அடுத்து பாருங்கள் மாணாக்கர்களே உங்களுக்கு சீ சீருடை இல்லையோ என்ன என்ன வகை வினா என்பதை கண்டறிய அப்படின்னா கொடை ஆப்ஷன் டி கொடை வினா இது டென்த் ஓல்டு புக்கில் வினா விடை வகைகள் ஒரு பொருள் பன்மொழி இந்த பாடப்பகுதியில் அப்படியே இந்த கொஷன் அப்படியே கொடுத்து வச்சுருக்கான் ஓகேங்களா செக் பண்ணிக்கங்க அடுத்தது பாருங்கள் ஸோ பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக்க ஸோ ஆன்சர் டி ஸோ இந்த வரி அதாவது பரிவர்த்தனை என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது ஸோ இந்த வரி அப்படியே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எயித்து புக்கில் எயித்து நியூ புக்கில் தமிழர் இசைக்கருவிகள் அந்த படப்பகுதியில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ கொஷினுக்கான ஆன்சர் இதில் இல்லைனாலும் கொஷினும் புக்கு நியூ புக்கு எயித்து நியூ புக்கில் தான் எடுத்திருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இலக்கண குறிப்பு கேட்குறாங்க உணர்த்தி நன் உணர்த்தினேன் இந்த சொல் இதுக்கான இது ப ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தன்மை ஒருமை வினைமுற்று இந்த வார்த்தை அப்படியே டுவெல்த்து ஓல்டு புக்கில் கம்பராமாயணம் என்ற பாடப்பகுதியில் இருக்குது சோ அதுக்கு ஒத்த அதுக்கான குழுவெல்லாம் நைன்த்து இதில் வந்து அதாவது எண் எண்ணு முடிஞ்சால் அது தன்மை ஒருமை வினைமுற்றுன்ற மாரி இந்த நைன்த்து நியூ இதில் கொடுத்துருப்பாங்க லெவன்த்து பகுபத உறுப்பிலங்க இதில் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி உணர்த்தினன் மருண்டனன் அது நியூ புக்கில் லெவன்த்து நியூ புக்கில் பதிற்று பத்தில் கொடுத்துருப்பாங்க ஆனால் அதே உணர்த்தினுற அதே வார்த்தை டுவெல்த்து ஓல்டு புக்கில் கம்பராமாயணத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா செக் பண்ணிங்க அடுத்தது பாருங்கள் ஸோ இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு நான் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் பாருங்களா நருந்தொகை ஸோ இதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா காசி கண்டம் டென்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க வேளாண் வேதம் ஓகேங்களா நாலடியார வேளாண் வேதம் இது செவன்த்து புக்கில் அழியா செல்வம் என்ற படத்தை கொடுத்துருக்காங்க வஞ்சி நெடும்பாட்டு நெஞ்சாற்றுப்படை ஓகே முல்லைப்பாட்டுக்கு பேர் நெஞ்சாற்றுப்படை பட்டினப்பாளையக்கு பேர் வஞ்சி நெடும்பாட்டு இது ரெண்டும் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா சிறப்பு தமிழ் ஓகே சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கில் ஓகேங்களா சிற லெவன்த்து சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கில் ஸோ தமிழ் இலக்கிய வரலாறுன்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க அதில் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதாவது பேஜில் இந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் அடுத்தது நூற்றி ஐம்பத்த ஆறுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ ஓகேங்களா ஸோ இந்த இதில் பாருங்களா இதில் பன்மொழி புலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாத்துறை யார் சொல்லியின் செல்வர் சொல்லின் செல்வர் யார்னா பிள்ளை இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது பன்மொழி புலவர் அப்பாத்துறை இது வந்து பார்த்தீங்கன்னா பன்மொழி புலவர்ன்றது டென்த்து புக்கில் நியூ புக்கில் தமிழ் சொல் வளம் அந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க சொல்லின் செல்வரது பழைய புத்தகத்தில் நிறைய இடத்துல கொடுத்துருக்கான் புது புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல கொடுத்துருக்கான் குறிப்பாக நைன்த்து மொழியை ஆழ்வோம் நைன்த்தில் மொழி ஆழ்வோம் எந்த பாடத்துக்கு அடுத்ததுன்னா ஆகுபேர் என்ற பாடத்துக்கு அடுத்து வரக்கூடிய மொழியாழ்வோன்ற பகுதியில் சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் நம்ம புத்தகத்தில் இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தூதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனிநாயகம் அடிகள் ஓகேங்களா பலரா வாயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் இந்த வார்த்தைகள் புத்தகத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு பழைய புத்தகத்துலையும் புது புத்திலையும் டோல்த் வரைக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படி தெ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ இது வரைக்கும் இந்த பார்த்தோம் பார்த்திங்களா அந்த தெம்மாங்கு தமிழ் தூதர் பாலரவாயின் இந்த மூணு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் கிடையாது மழை மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்தில் புத்தகத்தில் இருந்து தான் ஃபுல்லாகவே கேட்டிருக்காங்க ஓகேங்களா சரி அடுத்தது பாருங்கள் ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் யாருன்னா மயிலைநாதர் ஆப்ஷன் பி ஸோ இது டுவெல்த்து காப்பிய இலக்கணம் இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா டுவெல்த்தில் பொது தமிழில் காப்பிய இலக்கணம் என்ற பாடப்பகுதியில் இது கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஷ் குறித்து டேஷ் கூறினார் ஸோ இது ஆப்ஷன் பி ஆன்சரு ஓகேங்களா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து நியூ புக்கில் ஆனந்த ரங்கர் குறிப்பில் இது பாக்ஸில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குருபீடம் யோகசிந்தி புதிய வார்ப்பு புதிய வார்ப்புகள்லாம் அவருடைய சிறுகதைகள் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த்து நியூ புக்கில் ஜெயகாந்தம் என்ற பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க அடுத்து ஆண்மையின் கூர்மையான திருவள்ளுவரை எதனை கூறி கூறுகிறாருன்னா அப்போ ஆப்ஷன் பி பகைவருக்கு உதவுதல் இது எயித்து நியூ புக்கில் திருக்குறள் ஓகே அடுத்து வரக்கூடிய அந்த திருக்குறளில் இந்த திருக்குறளும் இருக்குது ஓகேங்களா இது புக் பேக் கொஷினாகவும் கொடுத்து வச்சுருக்கான் அப்படியே இந்த கொஷின் அப்படியே இருக்குது ஓகேங்களா குரலும் இருக்குது புக் பேக்கில் இந்த கொஷினை அப்படியே கொடுத்து வச்சுருக்கான் அடுத்தது பாருங்கள் ஒழுகல் இலக்கண குறிப்பு ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர் ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு இந்த தல் அல் அம் ஐ கை வை ஸோ இந்த மாதிரி முடிஞ்சாவே அது தொழிற்பெயர் ஏகப்பட்ட தொழிற்பெயர் நம்ம பழைய புத்தகத்தில் புது புத்தகங்கள் நிறையா இருக்குது ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் திருக்குறளின் திருக்குறளின் சரியான வரிசையை கொண்டு நிறைவு செய்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் ஏ வன்மையில் தமிர் தம்மிர் பெரியாரை தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை ஓகேங்களா இது எங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கான் டென்த்து ஓல்டு புக்கில் இயல் ஏழு ஓகேங்களா ஏல் ஏழில் திருக்குறள் ஓகேவா டென்த்து ஓல்டு புக்கில் திருக்குறள் இருக்குது ஏல் ஏழில் இந்த குரலானது இருக்குது ஓகேங்களா சரி அடுத்து பாருங்க காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பி ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லெவன்த்து சிறப்பு தமிழில் இருக்குது லெவன்த்து சிறப்பு தமிழில் இருக்குது ஓகேங்களா லெவன்த்து சிறப்பு தமிழில் இருக்குது இலக்க நியூ புக்கு ஓகேங்களா லெவன்த் சிறப்பு தமிழ் நியூ புக்கில் இலக்கண வரலாறு ஓகேங்களா ஸோ அந்த பகுதியில் எந்த கண்டெண்ட் இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷனாகவும் இருக்குது கண்டெண்ட் உள்ளேயும் இருக்குது படத்துலையும் இருக்குது நூற்றி நாற்பது பேஜ் நம்பர் ஓகேங்களா லெவன்த்து சிறப்பு தமிழ் நியூ புக் ஓகேங்களா இலக்கண வரலாறு படப்பகுதியில் இது இருக்குது புக் பேக் கொஷின் ஆகவும் அப்படி அந்த கொஷினை கொடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி அடுத்தது பாருங்கள் ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் சரியாக எனக்கு தெரியல என்னுடைய கெஸிங் அடிப்படையில் ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆகு பெயர் பயன்படுத்தாத பழமொழின்னா என்னுடைய கெஸிங் இது ஓகேங்களா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து சிறப்பு தமிழ் ஓல்டு ஓகேங்களா ச டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது இது புக் பேக் கொஷின் புக் பேக் கொஷினாகவே நான் அப்படியே கொஷனை கொடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ஓகேங்களா ஸோ இலக்கணம்லாம் கொடுத்துருப்பாங்க ஆகுப்பேயர்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு பின்னாடி பயிற்சியில் இந்த இந்த கொஷினை அப்படியே கொடுத்து வச்சுருக்கான் அடுத்தது பாருங்கள் பன்னரும் கொங்கின் நன்ன நன்னலம் கவற்றி பன்னரும் கொங்கின் நன்னலம் கவ கவற்றி இவ்வடி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொழிப்பு எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க இது இது இந்த இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டன்ட் எல்லாமே எல்லா இணை மோனை பொழிப்பு மோனை உருவ மோனை கீழ்கதுவாய் மேது மேது கதுவாய் மே கதுவாய் இது எல்லாமே முற்று மோனை இதுமாரி இந்த முற்று எதுகை இது எல்லாமே பழைய புத்தகத்தில் மட்டுந்தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த வரியெல்லாம் இல்லை ஆனால் அவங்க ஏகப்பட்ட அந்த இந்த 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 எதுகை மூனை ஓகேங்களா இந்த என்ன சொல்கிறது இணை மோனை பொடிப்பு மூனை உருவு ஓகேங்களா மேல்கதுவாய் கீழ்கதுவாய் ஓகே இது எல்லாமே புது புத்தகத்தில் கிடையாது பழைய புத்தகத்தெல்லாம் அதுவும் நைன்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது நைன் இந்த கொஷின் எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க புது புக்கில் கிடையாது நைன்த்து ஓல்டு புக்கில் யாப்பு யாப்பில் செய்ய உறுப்புகள் என்னது அடித்தொடை ஸோ இந்த பாடத்தில் யாப்பில் அடித்தொடை அந்த பாடத்துக்கு பாடத்தில் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த எதுகை எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை செக் பண்ணி பார்த்துங்க அடுத்து பாருங்கள் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் ஆற்றியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவநேய பாவனார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஓல்டு புக்கில் இருக்குது பேர் தேவநேய பாவானர் ஓகேங்களா செக் பண்ணிங்க அடுத்து பாருங்கள் சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு அந்நதியின் பேராலேயே சோழவள நாடு சோருடைத்து என்று கவிஞர்கள் புகழவாராயின் புகழவாராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை ஸோ இந்த கண்டன்ட் எங்கே இருக்குன்னா டென்த்து ஓல்டு புக்கில் இருக்குது பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஓகே அதாவது மொழித்திறன் பயிற்சி ஓகேயா புறப்பொருள் என்ற பாடப்பகுதிக்கு அடுத்து வரக்கூடிய மொழித்திறன் பயிற்சி பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் இந்த கண்டனம் கொடுத்துருக்கான் ஓகேங்களா செக் பண்ணிங்க அடுத்தது பாருங்க சங்க இலக்கியத்தினுடைய மொத்த அடிகள் இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது உலக இலக்கியங்கள் முதன்மை பெற்றுள்ள சங்க இலக்கியங்கள் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளில் உள்ளன ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தினா ஆப்ஷன் ஏ ஸோ இந்த கண்டென்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஓல்டு உயர் உயர்தனிச் செம்மொழி இந்த பாடத்தில் இந்த வரிகள் அப்படியே இருக்குது ஓகே மூன்றாவது வரி மட்டும் மாறி இருக்கும் வேறு வேறு மொழிகளில் இல்லைன்னு வரும் ஓகேங்களா செக் பண்ணிங்க அடுத்தது பாருங்கள் மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வகை ஓகேங்களா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே இந்த லைன் அப்படியே லெவன்த்து சிறப்பு தமிழ் நியூ புக்கில் அப்படியே கொடுத்து வச்சுருப்பான் எந்த பாடத்தில்னா அரங்கவேல் என்ற பாடத்தில் உள் பேச்சு பேச்சுக்கலைன்னு இருக்கும் அதில் தான் இந்த கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா பார்த்துங்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா சில பேர் மூ வகைன்றாங்க அது கூறுகள்னு கொடுத்துருக்கான் நியூ புக்குலேயே கொடுத்துருக்கான் பேச்சினுடைய மூன்று கூறுகள் ஓகே அப்படின்னு கொடுத்துருக்கான் அதுதான் மூன்று வகை இந்த இந்த அப்படியே வரையே கொடுத்துருக்கான் மே மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வகைகளை கொண்டதுன்னு அப்படியே இந்த லைன் அப்படியே இருக்குது புத்தகத்தில் ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் தமிழ் சிறுகதையின் மணிமொழி கா மணிமொழி மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை ஸோ இது எந்த இந்த கண்டென்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து சிறப்பு தமிழில் இருக்குது லெவன்த்து சிறப்பு தமிழில் கதையியல் என்ற பாடத்தில் உள்பிரிவாக தமிழ் சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும் இதில் இந்த லைனை அப்படியே கொடுத்துருக்காங்க அதுவாக ஓகே தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சொந்ததுன்னா முதல் தலைமுறை ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் ஆப்ஷன் ஏ மயிலாட்டம் ஸோ இது புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க டென்த் நியூ புக்கில் நிகழ்கலை என்ற பாடத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளைத் தேருக இதில் வந்து பார்த்திங்கன்னா மாரி ஓகேங்களா மாரின்றதுக்கான அர்த்தம் செவன்த் புக்கில் கொடுத்துருக்கான் ஓகேங்களா மாறினா மழைன்னு கொடுத்துருக்கான் ஓகேங்களா ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் போடலாம் ஏன்னா மாறினா மழை ஒரு இடத்துல மட்டும்தான் கொடுத்துருக்கான் ஸோ இந்த மாறின்ற மழை என்பது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து நியூ புக்கில் விருந்தோம்பல் ஓகேங்களா அதில் பழமொழி நானூறு பாடல் இருக்கும் அந்த பாடலில் ஒரு சொல் தான் என்னது மாறி ஸோ அங்கே கொடுத்துருக்கான் ஓகேங்களா இதை மாறி மாறி அதில் இந்த ரெண்டு சொற்களும் புத்தகத்தில் நியூ ஓல்டு புக்லேயும் நியூ புக்லேயும் நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க சரி அடுத்தது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஸோ இந்த நூற்றி எழுபத்தி மூணுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ இது எங்கே இருக்குது அலை கலை தலை இலை இதுக்கான அர்த்தம் எங்கெல்லாம் இருக்குன்னு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா லெவன்த்து ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கான் லெவன்த்து ஓல்டு புக்கில் மொழி திறன் பயிற்சின்னு கொடுத்துருக்கான் அதாவது கலத்தி வேடனும் கங்கை வேடனும் இந்த பாடத்துக்கு பிறகு இந்த பாடம் கலத்தி வேடனும் கங்கை வேடனும் என்பது ஒரு உரைநடை அந்த பாடத்துக்கு பிறகு வரக்கூடிய மொழித்திறன் பயிற்சியில் இந்த பொருத்துக்கு அப்படியே கொடுத்து வச்சுருக்கோம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அடுத்தது டெலிகேட் இதுக்கான தமிழ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராளர் ஸோ இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா டுவெல்த்து ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கான் டுவெல்த்து ஓல்டு புக்கில் மொழி அதாவது மனிதர் வாழ்க இந்த பாடத்துக்கு பிறகு வரக்கூடிய மொழித்திறன் பயிற்சியில் இந்த சொல் அப்படியே கொடுத்துருக்கான் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அடுத்தது இரட்டர மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன ஸோ இது வந்து பார்த்தினா எய்பு புக்கில் கொடுத்துருக்கான் இல்லை எயித்து புக்கில் இங்கேயும் கொடுத்துருப்பான் செவன்த்து புக்குலேயும் கொடுத்துருப்பான் இரட்டர மொழிதல்னா சிலேடாயின்னு கொடுத்துருப்பான் ஆனால் அணின்ற வார்த்தை அங்கே இருக்காது எயித்து புக்கில் இரட்டர மொழிதல் அணியினுடைய பேர் சிலேடை அணின்னு கொடுத்துருப்பான் எயித்து நியூ புக்கில் அணி இலக்கணம்ன்ற படப்பகுதியில் கொடுத்துருப்பான் ஓகேவா அடுத்தது மனோன் மணியத்தில் வரும் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம் இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா லெவன்த்து நியூ புக்கில் கொடுத்துருக்கான் லெவன்த்து நியூ புக்கில் பாடம் பேர் பார்த்தீங்கன்னா மனோன் மணியம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அடுத்தது ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா லெவன்த்து புக்கில் மனோன்மணியம் பழைய எடிஷனில் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வரும்போது எண்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தான் இப்போ நியூ எடிஷனில் மாற்றிருக்கோம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா லெவன்த்து நியூ புக்கு பொதுத்தமிழில் மனோன்மணியம் என்ற படத்தில் இருக்குது அடுத்து உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதம்பை சித்தர் ஸோ இங்கே இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து சிறப்பு தமிழில் கவிதியலில் சித்தர் பாடல்கள்னு கொடுத்துருப்பாங்க அதில் குதம்பை சித்தருடைய பாடலினுடைய அந்த பாடலுக்கான விளக்கத்தில் முதல் லைனாகவே இந்த வார்த்தை இருக்கும் உலகம் நிலையற்றது என்ற வார்த்தை இருக்கும் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதம்பை சித்தர் ஓகேங்களா லெவன்த்து சிறப்பு தமிழ் நியூ புக்கில் இருக்குது சித்தர் பாடல்களில் இருக்குது அடுத்தது பாருங்கள் முறையான தொடர் அமைப்பை குறிப்பிட தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் இந்த லைனை அப்படியே எங்கே கொடுத்துருக்காங்கன்னா நயன்த் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க பல உள் தெரிக அதில் இந்த இந்த லைன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த கொஷின் அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க வல்லினம் மிகு இடங்கள் அந்த நயன்த் நியூ புக்கில் வல்லினம் மிகு இடங்கள் பாடத்துக்கு அடுத்து வரக்கூடிய பல தெரிய தெரிக அந்த மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒன் வாட்ஸ் அதில் இந்த கொஷின் அப்படியே கொடுத்து வச்சுருக்கான் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டிதுங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்த குரல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எயித்தில் இந்த குரலானது காணப்படுது ஓகேங்களா கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அண்ணன் வினைபடு பாலால் குழல் ஓகேங்களா ஸோ இல்லை எயின்த் எயித்து நியூ புக்கில் திருக்குறளில் இந்த குரல் காணப்படுது ஓகே ஸோ அடுத்தது பாருங்க அகரவரிசைப்படுத்துக ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து செக நைன்த்து செகண்ட் டேமில் ஓல்டு புக்கில் இருக்குது பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டு செகண்ட் டேர்மில் முப்பத்தி ரெண்டாவது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா வழுநிலை வளாநிலை வழுவமைதி ஓகேங்களா இந்த பாடப்பகுதிக்கு பிறகு இந்த அகர வரிசைப்படுத்து என்பது காணப்படுது நைன்த்து ஓல்டு புக்கில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா சரி அடுத்தது பாருங்கள் திராவிடம் என்ற சொல்லை மொமோரியில் குறிப்பிட்டவர் குமரலாம் பட்டார் இது நைன்த் ஓல்டு புக்குலேயும் இருக்குது நியூ புக்லேயும் இருக்குது நைன்த் நியூ புக்கில் திராவிட குடும்பம் அந்த பாடத்தில் இருக்குது நைன்த் ஓல்டு புக்கில் திராவிட மொழிகள் அந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் நாயக்கர் கால சிறப்பு சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பெருங்கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து நியூ புக்கில் சிற்பக்கலை என்ற பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் துந்துவி தேவ பி எந்த எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர் ஆட்டம் ஸோ இது எங்கே இருக்குன்னா டென்த்து நியூ புக்கில் நிகழ்கலை என்ற பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் புனலிடை மூழ்கி பொழிலடை உலவி இந்த பாடல் இது என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் இந்த இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஓல்டு புக்கில் அண்ணாவின் கடிதமில் இந்த பாடலானது காணப்படுது ஓகேங்களா அடுத்தது பாருங்க கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் பார்த்தீங்கன்னா உலக்கியால் மாறி மாறி இடிக்கும் மொத்த ஓசை ஸோ இது எங்கே கொடுத்துருக்காங்க நான் டென்த்து நியூ புக்கில் கம்பராமாயணத்தில் இருக்கு ஓகேயா பார்த்துங்க அடுத்தது பாருங்கள் பின்வரும் பாடல் எந்த படிமை வகையை சார்ந்தது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஏனை தன் நிறை கொண்ட வழி தேம்பு தடக்கை குன்றுப்புகு பாம்பின் தோன்றும் செய்து இது மெய்ப்படிமம் செய்து இது அப்படியே புக்கில் கொடுத்துருக்காங்க டுவெல்த்து நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா படிமம் என்ற படத்தில் எந்த கண்டென்ட்டும் இருக்குது செக் பண்ணிங்க அடுத்தது பாருங்கள் களித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழன் நல்லுறுத்திறன் ஓகேங்களா சோழன் நல்லுறுத்திறன் நல் நல்லுறுத்திறன் ஸோ இந்த கண்டென்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து சிறப்பு தமிழ் டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் முப்பத்தி ஒம்போதில் இருக்குது சங்க இலக்கியங்கள் அந்த பாடப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கலித்தொகை இருக்கும் ஸோ அதில் இந்த குறிப்புகளை கொடுத்துருக்காங்க டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழ் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் சித சிதவல் இதனுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பாகை இது லெவன்த்து நியூ புக்கில் இருக்குது பொது தமிழில் இருக்குது லெவன்த்து பொது தமிழில் குறுந்தொகை என்ற பாடத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்க அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் இது எவ்வகை வாக்கியம் ஸோ இதில் வந்து பார்த்தினா கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் ஸோ இது வந்து பார்த்தினா தன்வினை வாக்கியம் இது அப்படியே இந்த கண்ட் அப்படியே கொடுத்து வச்சிருக்கான் ஓகேங்களா ஸோ அப்போ அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் அப்படின்னா தன்வினை வாக்கியம் ஸோ எழுவாயு மேலும் அழகுபடுத்தக்கூடிய அழகுபடுத்த அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கள் கொடுத்துருக்காங்க இது தன் வினை வாக்கியம் ஓகேங்களா இது தன் வாக்கியம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து டென்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க டென்த்து நியூ புக்கில் விடை வகைகள் பொருள்கோள் இந்த பாடப்பகுதிக்கு அடுத்து வரக்கூடிய என்னது அந்த மொழியை ஆழ்வும் பகுதியில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி மூணில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்து பாருங்கள் வாக்கியம் எவ்வகை வாக்கியம் கண்டுபிடி சொல்கிறாங்க நான் திடலில் ஓடினேன் இது தன்வினை வாக்கியம் இது நைன்த்து நைன்த்து புக்கில் தான் இருக்குது நைன்த்து நியூ புக்கில் ஃபஸ்ட் டேமில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருபத்தி ஒம்பது இருக்குது ஓகேயா அதாவது மொழியை ஆழ்வோம் என்ற பகுதியில் ஓகேங்களா அதாவது தொடர் இலக்கணம் ஓகே தொடர் இலக்கணம் என்ற படத்தில் அந்த தொடர் இலக்கணம் என்ற படத்துக்கு அடுத்தது வரக்கூடியதில் எது இருக்குன்னா நான் அந்த இந்த கொஷின் அப்படியே இருக்குது நான் திடலில் ஓடினேன் அது என்ன வாக்கியம்னா தன்வினை வாக்கியம் பேஜ் நம்பர் இருபத்தி ஒம்பது நைன்த்து நியூ புக்கில் ஓகே அதாவது நைன்த்து ஃபர்ஸ்ட் டேமில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைன் மொழியை ஆழ்வோம் என்ற பகுதி தொடர் இலக்கணத்தை அடுத்து வரக்கூடிய அந்த பகுதியில் இது கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் அடுத்து எவ்வகை தொடர்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கும குமரன் மழையில் நனையாமல் இல்லை ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர்ந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர் ஸோ இதே மாதிரி ஒரு கொஷின் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டென்த்து அந்த ஓல்டு புக்கில் இருக்கும் பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு மொழி திறன் பயிற்சி எழுத்து என்ற பாடப்பகுதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய மொழி திறன் பயிற்சி பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவனில் டென்த்து ஓல்டு புக்கில் இந்த மாதிரி கண்டென்ட்டு ஒன்று இருக்கும் ஓகேங்களா அதாவது பொருள் மாறாமல் எதிர்மறை தொடருக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பான் ஓகேங்களா ஸோ அப்போ போ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது இதே எடுத்துக்காட்டு எங்கே இருக்குன்னா டென்த்து ஓல்டு புக்கில் இருக்குது பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் வேர்ச்சொல்லுடைய வினையாளனையும் பேரை கண்டுபிடிக்க சொல்ல அறை இந்த வேர்ச்சொல்லுக்கு வினையாளனையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரைந்தவர் ஓகேவா ஸோ இது ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள் புத்தகத்தில் கொடுத்துருக்கான் ஓகேங்களா பா பார்த்துக்கங்க அடுத்து பாருங்கள் தவறான இணை எதிர்ச்சொல் இரவு பகல் தன்மை வெண்மை விருப்பு வெறுப்பு செய்தி எல்லாமே புத்தகத்தில் கொடுத்துருக்கான் இது பார்த்தீங்கன்னா அகலாது ஓகேங்களா இது வந்து பார்த்தினா இதுக்கு எதிர்ச்சொல் அணுகாதுன்னு சொல்லுவரணும் இது போகாதன்னு கொடுத்துருக்கான் ஸோ இதுதான் தவறு ஸோ இந்த என் எல்லா கண்டனுமே பாடல் வரியிலையும் அகலாது அணுகாதுன்னுலாம் கொடுத்து வச்சுருக்கான் அப்போ இது எல்லா கண்டனுமே புத்தகத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ ஆன்சர் சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா சரி அடுத்து பாருங்க அஞ்சலோதி இதை பிரிச்சு எழுத சொல்கிறாங்க ஆப்ஷன் டி தான் அதுக்கான ஆன்சர் அம் குட்டல் சில குற்றல் ஓதி இது பு புத்தகத்தில் அப்படியே கொடுத்துருக்கான் டுவெல்த்து ஓல்டு புக்கில் தொகை நூல்கள் அதில் ஐங்குறுநூறு ஓகே அந்த ஐங்குறுநூரில் இந்த பிரிச்சு அப்படியே பிரித்து கொடுத்துருக்கான் அம் குட்டல் சில குட்டல் ஓதி ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஊன் பொதியவிழா ஓகேங்களா இதையும் இந்த பா அந்த பாடல்லையே கொடுத்துருப்பான் ஊன் புதி அவிழா உன் பொதி அவிழான்னு அப்படி பிரிச்சே கொடுத்துருப்பான் ஸோ இதுக்காக ஊன் பொதி அவிழா அதுக்கான ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி லெவன்த் ஓல்டு பூக்கில் தொகை நூல்கள் ஓகேங்களா லெவன்த் ஓல்டு புக்கில் தொகை நூல்களில் அகநானூரில் அந்த அகனானூர் பாடலில் இந்த வரி அப்படியே கொடுத்துருப்பான் ஊன் பொதி அவிழா அப்படின்னு கொடுத்துருப்பான் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் திருவிக்கா எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எது மனுமுறை கண்ட வாசகம் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த சைவ திரு நாயன்மார் நாயன்மார் வரலாறு தமிழ் சோழ இந்த எல்லா நூல்களும் எங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னா நைன்த்து ஓல்டு புக்கில் நைன்த்து ஓல்டு புக்கில் திருவிக்கா கல்யாண சுந்தரன் தமிழ் பணி அந்த பாடப்பகுதியில் இந்த நூல்கள் பேர் மூணுமே கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ மனுமுறை கண்ட வாசகம் வரலாறு எழுதியது ஸோ அது அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ நைன்த் ஓல்டு புக்கில் திருவிக்கா கல்யாண சுந்தரனாரின் தமிழ் பணி அந்த பாடத்த பாடப்பகுதியில் இந்த கண்டென்ட் இருக்கு ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் விளக்குகள் பல தந்த ஒளி என்ன நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினியன் லிலியன் வாட்ஸன் ஸோ இது ஆப்ஷன் பி இது சிக்ஸ்த்து நியூ புக்கில் ஒளி பிறந்தது அந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க உலகளாவிய தமிழர்கள் சிறப்பு சிறப்பும் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் அப்படி புலம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எதுன்னு பார்த்திங்கன்னா புயலிலே ஒரு தோணி ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து நியூ புக்கில் எந்த பாடப்பகுதியில்னா புயலிலே ஒரு தோணி அந்த பாடப்பகுதியில் தான் கொடுத்து வச்சுருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் கடைசி கொஷின்னு தமிழ் நாடகக் கலையின் பெருநா பெர்னாஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி ஸோ இந்த கண்டென்ட் எங்கே இருக்குன்னா நைன்த் ஓல்டு புக்கில் ஃபர்ஸ்ட் டேமில் ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து இலக்கணத்துக்கு அடுத்து வரக்கூடிய இந்த வளரறி செயல்பாடுகள் அதில் மொழித்திறன் பயிற்சியில் இந்த கண்டெட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி சரி வரைக்கும் நம்ம அந்த இரநூறு அந்த நூறு கொஷினுக்கான ஆன்சருக்கு ப்ரூஃபெல்லாம் பார்த்தோம் ஸோ இதன் அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்த கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா எதுலருந்தெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஓகேங்களா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கு ஓகேங்களா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கு ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தில் பொது தமிழ் இருக்குது சிறப்பு தமிழ் ரெண்டுலேயுமே இருந்தால் கொஷின் கேட்டிருக்கான் போன குரூப் ஃபோர்லேயே லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் நியூ புக்குலேருந்து கேட்டிருந்தான் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் டூ ச லெவன்த்து டுவெல்த்து புது ச புது தமிழ்லேருந்தும் சிறப்பு தமிழ்லேருந்தும் கொஷின் நிறைய கேட்டிருக்கான் ஓகேங்களா சரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து ஒரு மூணு கொஷின் கேட்டிருக்கான் நியூ புக்கில் நியூ தமிழ் புக்கில் பாருங்கள் ஆறாவதுலேருந்து ஒரு மூணு கொஷின் ஏழாவதுலேருந்து ஒரு அஞ்சு கொஷின் எட்டாவதுலேருந்து ஒரு எட்டு கொஷின்னு ஒம்பதாவதுலேருந்து ஒரு பதிமூணு கொஷின்னு பத்தாவதுலேருந்து ஒரு பத்து கொஷின்னு இப்போ ப பதினொன்று சிற பொது தமிழ்லேருந்து ஒரு ஆறு கொஸ்டின் பன்னெண்டு சிறப்பு பொது தமிழ்லேருந்து ஒரு மூணு கொஷின்னு பதினொன்று சிறப்பு தமிழ்லேருந்து ஆறு கொஷின் பன்னெண்டு சிறப்பு தமிழ்லேருந்து ஒரு மூணு கொஷின்னு கேட்டிருக்கான் அதேமாதிரி ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து ஒரு கொஷின் செவன்த்தில் ஒரு கொஷின் எயித்தில் ஒன்று நைன்த்தில் ஏழு கொஷின்னு டென்த்தில் பத்து கொஷின் லெவன்த்து புது தமிழில் ரெண்டு டுவெல்த்து புது தமிழில் மூன்று அது லெவன்த்து சிறப்பு தமிழில் எதுவும் ஒரே ஒரு கொஷின் கேட்டிருக்கான் டுவெல்த்து புது தமிழில் பார்த்திங்கன்னா நாலு ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐம்ப அறுபது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அறுபது அந்த கிட்டத்தட்ட நியூ புக்கிலேருந்து கேட்டிருக்கான் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது இந்த இவ்வளோ கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்குலேருந்தும் கேட்டிருக்கான் ஓகேங்களா இப்போ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெம்மாங்கு தமிழ் தூதர் பலரா வாயன் ஓகேங்களா இதை தவிர எல்லா கண்டும் இப்போ ஸ்கூல் புக்கில் டுவெல்த் வரைக்கும் உள்ள புது தமிழ் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் காணப்படுது அப்போ நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டுவெல்த்து நியூ அண்டு ஓல்டு புக்கு ஓகேங்களா அதேமாரி லெவன்த்து டுவெல்த்தில் பொது தமிழும் படிக்கணும் சிறப்பு தமிழும் படிக்கணும் ஓகேங்களா இதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது எல்லா கண்டனையும் இதிலேயே வந்துடும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவியரா இலக்கணத்தை இலக்கியம் அதை படிச்சுக்கலாம் ஸோ இல்லைன்னா ஃபஸ்ட்டு ரெண்டையும் படிச்சுக்கங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிவியஸ் இயர் கொஷினை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்போ நம்ம இந்த கொஷின் பேப்பர் அனலைஸ்லேருந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவை அந்த அவனுடைய கொஷின் டைப் மாற்றிக்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கிலேருந்தும் பிரிவியஸ் இயரில் கொஷின்லேருந்து கேட்டான் அதுக்கப்புறம் சில தேவியராவிலேருந்து புத்தகத்துலேருந்து கேட்டான் அதுக்கடுத்து சிறப்பு தமிழ் உள்ளே இல்லை இல்லை புது பக்கத்தை புது புக்கம் உள்ள நுழைச்சான் இப்போ பழைய புத்தகத்தையும் உள்ள வைச்சிருக்கான் இப்போ சிக்ஸ்த் டுவெல்த்து புது தமிழ் சிறப்பு தமிழ் மொத்தத்தையும் கிளியராக படித்து திருவியாக செய்கிற கொஷின் பேப்பரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்க தேவிரா இலக்கியம் கூட தேவையில்லை இதெல்லாம் நல்லா படித்து ஆனால் இப்போ நல்லா தெரிஞ்சுங்க இப்போ இந்த பயிற்சி க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க கஷ்டமாக இருக்கக்கூடிய பயிற்சியில் இருக்கக்கூடிய வினாக்கள்லாம் கேட்டு வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனால் பயிர் புக்கில் உள்ள எல்லா கொஷினையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணாவே என்னது போதுமானது ஓகேங்களா மேலும் ஏதாச்சும் வேறு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ